इन्ना यार इमे गाना बेलमर द नेहरा मच्छे सेंडिल ने ठीक रहा हमें बेलमर द बोना अरे ठीक रहा हमें हाँ ये बाल अनबा गुप्त मर लिया है अबर मर गुप्त मर दिया ए आरी भी कट्टा मने बरकत दलिया बरकत दलिया ठीक रहा वंदो लड़ा बेलमर द बोन मरा इन्ने आर्जु बुटिया फिर ने नौनो कुंजू आंगला आसिया अनबा तंपी मोले गुप्त चले अपे री पोर क्लामला सट्टी तलिया तोरी पुड़ी चेहरा कलंग तलिया बेरी क्या मंडिया इपुड़ी वाला कम आरा अदना अभिषेक मला संज्ञाता नहीं पोया अद कहा है इपुड़ी एटी ओढ़ के इपुड़ी एटी ओढ़ के नहीं एटी ओढ़ के नहीं पुड़ी एटी ओढ़ के नहीं पुड़ी पा ये सुनियो इपा पुड़ी पा होना ऐसे ठीक है यार रा तेरी उकर रा हाँ पोना पूर्ण व्यवसाय उम बाका में उलगा சவுண்ட் தரந்த காமனாராச்சு இன்னும் ஒரு டிகிரி உள்ள வரல என்ன கரெக்ட்டா வரோம் வரோம்ல 5 10 மணிக்குனா சில்லறைக்கு எங்க வரதே நீ வேலையில பொறுப்பா இருக்கறவே கேஷ் சில்லறை யூஸ் பண்ணா இவங்களுக்காக நான் பேங்க் போக முடியுமா ஏ அவங்க வந்து டிக்கெட் வாங்கதே உங்களுக்கு சோறு ஓ அப்படி ஒண்ணு இல்லடா எத்தனை கேடுங்க ஓட்டிக்க என்ன 1 2 3 இதல பாக்கி 2 ரூபாய் எழுதி இருக்கேன் இன்ட்ரோல பக்கடா வந்து நிக்குங்க பரியா பக்கடா ஐடியா முதல்லயே எனக்கு வராம போச்சே இதல 60 ரூபாய் இருக்கேன் இன்ட்ரோல பக்கடா வந்து நிக்குங்க போங்க இல்லையா அந்த பக்கைய ரெண்டு கை தான் இருக்கு ஏன் தேவ போறீங்க ஓட்டற வாங்க இருங்க இருங்க அவசரப்படாதீங்க எல்லாரும் உள்ள உனக்கு வந்து படம் போடுவான் சீக்கிரங்களே வாங்க 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 சீக்கிரமா உனக்கு என்ன ஏவனா ரெண்டு டிக்கெட் கூட மிஸ் இருக்கு ரெண்டு பாயிண்ட் சாரன் ஒரு பாயிண்ட் ஊர ஓடியா டேய் தம்பி என்ன யோசனை பண்ணது தம்பிக்கு நாம என்ன உதவி பண்ணலாம்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நீ எதுக்கு யோசனை பண்ற நீ ரெண்டு பேரும் என்ன யோசனை பண்றீங்க நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு யோசனை பண்றேன் டச்ச போடா தம்பி அண்ணா யார் அண்ணேன்னு சொன்னே உங்கள தான் உன்னை என்னைக்கு நான் தம்பினு கூப்பிட்டுக்கறனா உன்னை நான் எப்படி கூப்பிடுவேன் போடா பரண்ட தலைய அப்படி என்ன சொல்லுவீங்க போடா தேங்காய் மட்ட தலைய போடா தம்பி நீ என்ன யோசனை பண்றேன்னு எனக்கு தெரியும் அந்த பொண்ணு நீ கூப்பிட்ட இடத்துக்கு எல்லாம் வர்றா நீ தொட்டா ஒரு மாதிரி ஆயிடுறா இதுக்கு பேர் தான்ப்பா லவ் இல்லனே அந்த பொண்ண பார்த்தா அப்ப தெரியலையே எந்த பொண்ணு தான் எதுக்கு வந்துட்டு நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்வா பொண்ணுனா அப்படி இப்படிமா தான் இருப்பா நம்ம தான் ஓரஞ்சாரமா போய் புரிஞ்சுக்கணும் இங்க பார் நான் சொல்ற மாதிரி கேளு ஒரு முளை பூவை வாங்கிட்டு போய் அவகிட்ட கூடு கொடுத்துட்டா ஓ மேல பிரியம் இருந்தா அந்த பூவை தலையில வெச்சுக்குவா பிரியம் இல்லன்னு வை பூவை கீழ போடுவா எதுக்குனே காசு செலவழிச்சிட்டு மல்லியே பூ கிள்ளி பழம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு போயும்போது கைய பிடிச்சு இழுக்க சொல்லுங்க ரெக்கப்பட்டாங்கன்னு வெச்சுங்க காதலிக்கறாங்கன்னு அர்த்தம் பழான்னு அரஞ்சான்னு வெச்சுங்க செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன் போடா அந்த பக்கம் பாத்தியா ஐடியாவே பச்சை கலர்ல ட்ரவுசர் போட்டு கொச்சி ஒரு ஐடியா கொடுத்துட்டிருக்கான் பா இவர் ஓ ஐடியாவெல்லாம் பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடரோட வெச்சுக்க இதெல்லாம் ஹீரோ ரேஞ்ச் இந்த 10 பைசா பேச்சலாம் இங்க பேசவே கூடாது ஏம்பா இவ இல்லாம நம்ம வாழவே முடியாதப்பா சோரி சரங்க மாதிரி வந்து உடம்போட ஒட்டிட்டானப்பா அது வியாதினே போடா போடா பார் ஓர முடியதா பார் பண்ணி இது பார் நான் சொல்ற மாதிரி செய் இப்போ அண்ணா டேய் அண்ணே என்ன கூப்பிடுறா எங்க போற அவங்க என்ன செய்றானு பாக்கதா இப்ப நான் அதானே பாக்க போறேன் நீ போய் என்ன பண்ணப் போற பாத்து சொல்ல மாட்டனா பின்னால வாடா என்னங்க என்ன உங்களுக்கு இல்ல அந்த சாமியார் பசங்க இந்த பூவை நீங்க தலையில வச்சிட்டா என்ன விரும்பற அர்த்தம் சொன்னாங்க நீங்க சாமிக்கு வச்சிட்டீங்களே இல்லையே நீங்க எனக்கு கொடுத்த பூவை நான் உங்களுக்கு தான போட்டேன் எனக்கா ஆமா நான் மாலை போட்டது என் கணபதிக்கு தான் என்னண்ணே ஏப்பா உன் காதல் ஜெயிக்கணும்ங்கிறதுக்காக எங்களை சாமியார்னு சொல்லிட்டிய இவனை சொல்ல அண்ணன் காவடி என்ன சொல்லாமா டேய் கேட் திறந்து விடுடா ஜனங்க வர்றாங்கல்ல சும்மா ஏன்டா எக்ஸ்கியூஸ் மீ இங்க போன் இருக்கா ஒரே ஒரு மெக்க போன் இருக்குது அது ஓட்டிங்க அது நீங்க டெலிபோன் கேட்க ஐயோ அது வில்லேஜ்ங்க டெலிபோன்ல இருக்காது ரொம்ப தமாஷா பேசுறீங்க நீங்க தான் இங்க ஆபரேட்டரா ஆமாங்க
பிரிண்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க அது இது பல ஊர் ஓடி தேஞ்ச பிரிண்ட்ங்க எங்க பிரிண்டா ரொம்ப பிரைட்டா இருக்குங்க அதுங்க பானு மகேந்திரா அசோக் குமார் பாபு நிவாஸ் சபாபதி இப்படி பெரிய கேமராமேன்கள் எல்லாம் பிரைட்டா எடுத்து குடுக்குறதனால இங்க பிரைட்டா தெரியுதுங்க ஹலோ என்னடா கண்ணு தூசி தூசுனா உள்ளே எடுக்கிறது இங்க என்ன வந்து அதுலயே ஒண்ணு இல்லங்க இதே படத்தை மெட்ராஸ்ல பாக்கும்போது ரொம்ப டல்லா இருந்துச்சு இங்க பாக்கும்போது ரொம்ப பிரைட்டா இருக்கு அதுக்கெல்லாம் உங்க திறமை தான் காரணம் ம் டேய் போடா உள்ள பாடுவா இது ஒரு சோரி நாயிங்க ஐயோ பாத்தீங்களா நான் சொல்ல சோரி நாயின்னு அங்க நின்றத பொடைய கடிச்சு பாருங்க நீங்க எங்க இருந்து வர்றீங்க ஐ அம் கமிங் फ्रॉम பாம்பி பேபே பாம்பேல இருந்து வந்திருக்கேன் பாம்பேல இருந்து இங்க எதுக்காக வந்தீங்க எங்க அப்பா இங்க ஒரு மில் கட்டறாரு அதுக்கு லேண்ட் பாக்க வந்தோம் உங்க அப்பா இந்த ஊர்ல மில் கட்டறாரா கட்டடு கட்டடு ஆமா உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் சம்பளத்துக்கு நான் வேற பாப்பனா நான் என்ன சாதாரணமானவனா எனக்கு இந்த ஊர்ல எக்கச்சக்கமான நிலபரம் எல்லாம் இருக்கு அப்படியே எவ்வளவு நல்லா இருக்கு ஒரு 25 ஏக்கர் தேரும்ங்க அது மட்டும் இல்லங்க ஒரு 29 ஒரு நகை எங்க அம்மா என்கிட்ட கொடுத்துட்டு செத்து போயிட்டாங்க அப்புறம் எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி இப்படி சித்தப்பா பெரிய போற 5-6 பேருங்க அவங்களுக்கு புள்ள குட்டி இல்லங்க அந்த சொத்து எனக்கு தாங்க இவ்வளவு சொத்து எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கதோ ஆமா நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க நான் வீட்டுக்கு ஒரே புள்ளையாச்சிங்களா வாத்தியார் அடிச்சு போடுவாருன்னு என்ன பள்ளி கூட கூட்டி போலீங்க அண்ணா மிஷில என்ன வச்சாச்சு அப்ப சீக்காய் வச்சு தண்ணி ஊத்து சரி இந்த தியேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த தியேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆமாங்க அடிக்கடி வரேன் வாங்க பை 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 ஹாய் ஐயோ தண்ணி ஊத்துற சத்த கேக்குதே பின்னாடியே இவ்வளவு அழகா கலை யாரது எவரு சாமி நேத்து வரைக்கும் சுப்பையா சுப்பமா தானே வந்துகிட்டு இருந்தாங்க நீ யாருமா வாலோ மன மாமா காரு அத்தா காரு வாலியன் கார் ஆறு நேனே வச்சானு நானு நெல்லூர் எல்லம்மா எல்லம்மா உன் பேர் நல்லாவே இருக்குமா யாவட்டே வீரு நீ தியேட்டர் ஓனர் காரா ஏறக்குறைய அப்படித்தான் நான் யாத்தி வெளிய சொல்லிக்கிறது இல்ல அழகா இங்கோருமா நீ சின்ன பொண்ணு புதுசா வேலைக்கு வந்திருக்க என்ன நம்புற மாதிரி யாரையும் நம்பிராத எல்லாரும் என்ன மாதிரி யோக்கியமா இருக்க மாட்டாங்க அதுலயே குறிப்பா படம் ஓட்டுறானே ஓட்ட ஆபரேட்டர் அட பாவி அவன மட்டும் நம்பவே நம்பாத அவன் ஒரு தேஞ்ச கார்பன் நான் தேஞ்ச கார்பனா ஏமாட்டி அடி நான் கார்த்தம் காடே லேது கார்பன்ல நம்ம கரண்டே உண்டாகுது இப்ப இத பத்தியா இதா ரெண்டு கம்பி இதா ரெண்டு கார்பன் இது அப்படி 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 டச் ஆயி படம் பளிச்சுன தெரியும் அதையலாம் கண்டியே இப்ப இத கார்பன் வச்சுக்கய இப்ப நான் உன்ன தொடுவேன் எப்படி இருக்கு பாரு நீ என்ன சொல்லு அப்படித்தான் தெலுங்குனே சரி மண்டு என்ன பண்ற புதுசாச்சா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் எது பினாயில் எங்க ஊத்துறது பவுடர் எங்க போடுறது ஆஹா ஏன்டா அதே தொழில் செஞ்சிட்டு இருக்கிறது தெரியாதா பினாயில் எங்க ஊத்துறது பவுடர் எங்க போட்டு தேய்க்கிறதுன்னு இந்த எச்சி துப்புனிய அதை இவன் மூஞ்சி கொஞ்சம் துப்பு அப்போ சிகப்பா வரணும்னு பாப்போம் வா ஒரே இடத்துல போட்டு தேய்ச்சிட்டு நீ இரண்டு அது என்ன அந்த பொண்ணு கைய புடிச்சிட்டு பைப்ல தண்ணி அடிச்ச மாதிரி அடிச்சிட்டு இருந்த இல்லனே பவுடர் எந்த கையால போடணும் கேடிச்சு அதான் ஒரு சிகப்பு தோலை பார்த்தா ஏன் இந்த அலைச்சல் அலையற உனக்கு பயந்துட்டு இந்த தியேட்டர்ல எல்லாம் கருப்பா வந்து உட்கார்ந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க ஏமா அந்த பொண்ணு கிட்ட நான் தான் தியேட்டர் ஓனருங்கிறது நான் தேஞ்ச கார்பனா நானு சும்மா நான் இங்க பாரு அந்த கும்பல பத்தி உனக்கு தெரியாது அவங்க எல்லாம் யூனியன் வச்சிருக்காங்க அவங்க ஊர் நாராம பாத்துக்குவாங்க ஆனா உன்ன நார அடிச்சிருவாங்க என்ன அப்படி பேசுறீங்க எனக்கு தராதரம் தெரியாதே அதான் உன் தராதரம் தெரியுது கூட தூக்குறதுல இருந்து ஒழுங்கா நடந்துக்க உன் நன்மைக்கு தான் சொல்றேன் ஓ டேய் இங்க வா என்னண்ணே என்ன அடிச்சு பிடிங்க தேஞ்ச கார்பன் என்ன உதாரணம் கொடுத்த பாரு அதுக்கு தான் இந்த அடி போ பாரதேஷ் நாய் அடடே வாங்க 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 என்ன இவ்வளவு தூரம் எங்க டாடி கூட லேண்ட் பார்க்க வந்த அது என்னமோ தெரியலங்க இந்த சைடு போகும்போதெல்லாம் என் மனசு தியேட்டர் பக்கமே இழுக்குது ஹாய் ஹாய் நைஸ் இந்த டிரஸ் உங்களுக்கு நல்லா இருக்குங்க ஆமா உங்களுக்கு பாம்பேல மெட்ரோ கோல்டன் மேயர் தெரியுமா
அஜிஜோ பாம்பே மேயர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க ஐயோ அது இல்லங்க தியேட்டர் நீங்க நினைச்சா பாம்பே தியேட்டர்ல வர்க் பண்ணலாம் மெட்ராஸ்ல தேவி பாரடைஸ் சாந்தி எங்க வேணாலும் வர்க் பண்ணலாம் எடுத்த உடனே மாசம் 3000 ரூபாய் சம்பளங்க ஏய் பினாயிலே நினைச்சாலே தல சுத்துல அப்புறம் நீங்க கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா ஹாட் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா எது பிடிக்குதோ அதையே சாப்பிடுறேன் எப்படியா இந்தா ஓடி போய் ஸ்டால்ல ஜில்லுனு கூல் ட்ரிங்க் ரெண்டு வாங்கி வா அப்புறம் உங்க அப்பா மில்ல இங்க வாங்க சொல்லுங்க அந்த நேரா அவத்தா நான் கையில புடிச்சேன் ஏரா சாத் என்ன நிலா பிடிக்கலாம்னு குரங்கு வந்து நிக்குது டேய் படங்க ஏய் எங்கடா உன் கண்ணை காணோம் கண்ணாடிக்கு உள்ள இருக்கு கண்ணாடி போட்டிருக்கியா ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியடா ஒரே கருப்பா இருக்கு நீ எல்லாம் கண்ணாடி போடுறனா ஒண்ணு வெள்ளையில போடு இல்ல மஞ்சள்ல போடு அப்பதான் தனியா தெரியும் அண்ணே இந்த கண்ணாடிக்கு பின்னாடி கண் இருக்கும் நோ காதல் காவியமே இருக்கு என்னப்பா அது பல பேர் கண்ணுபட்டு என் கண்ணு போய் அப்புறம் அவ கண்ணு போய் பின்னாடி அவ வாழ்க்கை பதிக்கும் இல்லையா அதனால என் ஒய்ஃப் வாங்கி கொடுத்தா நான் போட்டுக்கிட்டேன் ஓ இது ஏன் நிமிதிக்காக இல்ல அவ நிமிதிக்காக அப்படியா எஸ் சார் நீ போப்பா ஏ தெலுங்கார பொம்பள டேய் அங்க துப்பு ஏன் நீ இனிமே உன வேலைக்கே வச்சுக்க மாட்டேன் உன் புருஷனுக்கு யாரு கருப்பு கண்ணாடி வாங்கி கொடுத்தது அவ கண்ணாடி போட்டுக்க எப்படி இருக்கு தெரியுமா யாரைக்கு நல்லெண்ணெய் பூசுன மாதிரி மிருமின்னு இருக்கு நான் கிட்ட போய் பேச முடியல நாத்த அடிக்குது அவன மாதிரி ஆளுகள கண்ணாடி போட்டா என்ன மாதிரி டீசன்டா ஆளுகள இந்த ஊர்ல எப்படி கண்ணாடி போடுறது அப்ப எங்களுக்கு தான் என்ன மரியாதை இருக்கு இல்ல இந்த கண்ணாடிக்கு தான் என்ன மரியாதை இருக்கு ஐயா நான் தீஸ்றேன் சாமி இன்ன யார் தீஞ்சது வாளை தீஸ்குன சாரு அவனே தீஞ்சிட்டானா நான் ஒத்துன்னு செத்தானோ வாளை கேக்கனே லேது அவன் கேக்கவே மாட்டான் கோக்கனா பைய அந்துக்கே நான் வாளை தக்கற ரெண்டு ரோஜுல மாட்டறானே லேது என்னது ரெண்டு ரோஜா பூ மாட்டி விட்டு கடிச்சு வச்சிட்டியா அம்மா உங்கட்ட பேசினா பல்லு பேடலாம் வலிக்குதே நீ பொண்டி நான் சூஸ்தாம வஸ்தானடி பொண்டி ஓ ஒரே குறவாடே இப்படியே வஸ்தான்ரா நின்ன சம்பேஸ்தான்ரா ஒரே இறாடா ஏமி இது என்ன பாருங்க சார் எஸ் நான் கொஞ்சம் போட்டு பார்க்கலாமா தாராளமா போட்டு பாருங்களே ஐயோ ஐயோ என்ன உடைச்சு விட்டீங்க உன் கண்ணாடிக்கு பின்னால இருந்த காதல் கதை எனக்கு தெரிஞ்சு போச்சு அந்த பினாயிலுக்கும் ப்ளீச்சிங் பவுடருக்கும் கருப்பு கண்ணாடி ஒரு கேடா என்ன சொல்லு 60 ஏக்கர்ல மில்லு நான் கண்ணாடியும் போடலாம் காரும் வச்சுக்கலாம் என்ன எதுக்கிட்டாலும் என் கூட போட்டி போடுற நான் வேற நீ வேற இந்த லுக்கே ராயல் லுக்குடா போடா போய் டிக்கெட் கொடு சில்லறை கையாடல் பண்ணிடாத பாடுவா டேய் வாங்க என்னண்ணே எப்படா மாமியார் வீடு வசதி என்ன கேக்குறீங்க நீங்க பாத்து கட்டி வச்சாலும் கட்டி வச்சீங்க தேனோ விருந்துதான் நல்ல குடும்பம்னே பொண்ணுக்கு தங்கமான மனசு இப்ப எப்படி படுக்கலாம் மாமியார் வீடு தானா நீ மாமியார் வீட்டுக்கு போவா அங்கேயே பாடு அத நான் வேண்டான்னு சொல்ல ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சத்தையை கட்டிட்டு குப்புறப்படுத்துறாத ஏன்னா அன்னைக்குதான் அவங்க பண்ணி அடிக்கிற நாள் தெரியாம உன்ன பண்ணி நினைச்சு அடிச்சு குழம்பு வச்சு தின்ற போறாங்கடா டேய் நம்மாளு அடடே வாங்க 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 எங்க வந்தீங்க நேத்து அவனுக்கு போயிருந்தேனா உங்க ஞாபகம் வந்தது உங்களுக்காக கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வந்தேன் ஐயோ இது எதுக்குங்க நீங்க ஆபரேட் பண்ணும்போது கார்பனே பாக்குறீங்களா உங்க ஐ டிஃபெக்ட் ஆயிடாது ஐ மீன் கண்ணு கெட்டு போயிடாது அதனால இனிமே நீங்க ஆபரேட் பண்ணும்போது இத போட்டுட்டு தான் ஆபரேட் பண்ணும் எங்க அப்பா மில்லு கட்டறாருல அத பாத்துட்டு வரேன் பர்த்துமா உங்க அப்பா மில்லு கட்டறாருங்களா பை டார்லிங் பை பை ஓய் ஓய் பாத்தியாடா எங்க மாமனாரு மில்லு கட்டறாரு ரைஸ் மில்லா இருக்க இருக்கட்டுமே உன்னால பல்லே கட்ட முடியாது டேய் இந்த கண்ணாடிக்கு பின்னால ஒரு காதல் காவியமே அடங்கி இருக்கு என்ன அது கணவனே கண் கண்ட தெய்வம்னு கேள்விப்பட்டிருக்கியா என் கண்ணு கெட்டு போயிட்டா அவ கண்ணு கெட்டு போய் அதனால பின்னால அவ லைஃப் பாதிச்சிருமா இதத்தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு எனக்கு அமைஞ்சது இப்படி உனக்கு அமைஞ்சது பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடர் தான் போ போடா இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்த கண்ணதாசா நீ வாழ்க ஐயோ 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 ஐயோ
ये मिस अमी अवसरंगा वचरा मैं नुवली ला पोगटमा चचा नाद का वरला ना वेर और वेले आवंदा ये मिस अमी दी ना नाकड़ा पोई ना पड़ो आकड़ा वचारो इकड़ा वची ना पड़ो इकड़ा वचारो रावे मी मनसले ये मो उंदी 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 ना उन टोन क्या कलाम डर क्या चप्पु सामी चप्पर के मुन्ना डे अंदर वाटर मिशन ऑपरेटर करने पड़ रखा थे ये लमा ये मनसे तोरंद क्या करे ये ने उनके पुड़ी चिका उर्वेले ना करपा इरकनों न पुड़ी चलिया आधा नाले ये मिसामी नेला करी तारु यंता करपु अब नाट के यंता तेवंगा उंदी आलागने नु बुन्नाकु आहा टापो टापु वासना धूप कुदे हाँ कपड़ धूप को कुपड़ धूप काकोस को उड़ना पिने एप्पर धूप अंदर काल तेरा पांडिया मन्ने पिंगलील कुंडलील वासन उंडान केटार ना मट्टा अंदर काल तेरे इंदर ना कुंडल लगा वासन एक ना अड़िच्ची सुलीर पे सामी आदम तो लेगो मैं निकला कूटे टिंडर लो आदि अजना मेल तेर चिर को अच्छा अंदर वासन मल्ली है इधर लां अरचूतनों मारी उर वासन है परदेश ना ये एक्गने ने ऐले बेस बारे कौसा मैं कोरुंबो ये मनक आरुंबो बेट्टी वेरु वासा बेटर पुल्ले नेसा बेची ना ये ऐ ना तड़ आप लेटु सर सुड़ा रहे डे डे बस अमर यंदा येंगे बेस बंटी वासन ते येंगे डा बेस रहे आरण मन अंदा पुरतले बेडरूम சரி சரி இங்க நார் தோட்டிட்டு ஊர் நார்றதுக்குள்ள அவ கழுத்துல தாலி கட்டு அடே தாலி கட்டறதா ஏன் தகுதி என்ன அவ தகுதி என்ன என்னது தகுதியா என்ன நீ பெரிய ராயன் ஒரு அஞ்சு ஆறு கப்பல் வச்சிருக்கற அவ ஒரு 1.5 கப்பல் வச்சிருக்கா உங்களுக்குள்ள தகுதி பேதம் வந்துருச்சு நாய் அரை டிக்கெட் கிழிச்சிட்டு ஒவ்வொரு ஆளா நீ உள்ள ஓடுற அவ பினாயில் தெளிக்கிறா ரெண்டு கழுதி ஒண்ணா சேர கூடாதா அண்ணே இதெல்லாம் ஒரு நாள் தொட்டுட்டு விட்டுறேன்னே இதெல்லாம் நீ பெருந்தன்மையா கண்டுக்கற கூடாது எது ஒரு பொம்பளைய ஒரு நாள் தொட்டுட்டு நீ உட்றுவ அத நான் பெருந்தன்மையா கண்டுக்க கூடாது பாத்தீங்களாயா ஒரு நாள் ஒரு பொம்பளைய தொடறதுக்கு எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க எவ்வளவு பெரிய வசரத்தை பேசுறானுங்க இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டுபாகர் விட்டான்னா அப்புறம் மேரேஜ் மட்டத்துல இருக்குறது எவ்வளவு பெரிய டகாண்டி பண்ணுவானுங்க ஐயா பாருங்க இந்த அநியாயத்தை தாலி கட்டறா சும்மா இருங்க எனக்கு வேற பொண்ணு பாத்துர்க்கே விளையாடாதீங்க வேற பொண்ணா பாத்தியா சட்டி தலைய வேலைய கோபரா நீ எங்க தட்டினா நீ மடங்க வேண்டிய எனக்கு தெரியும்டியே யாரே சாமியா என்ன சாமி மூக்க புடிச்சிட்டு வருது வாசனை மூக்க துளைக்குது இந்தியாவுக்கே இந்த ஏரியாவுல இருந்தா செண்ட் தயாராகி போகுது போல இருக்கு ரெண்டு சாமி ரெண்டு ரெண்டரை ரெண்டரை சாமி இதே ஊடு ஓஹோ இதுக்கு பேர் தான் வீடா ஆமா சாமி வாங்க சாமி உள்ள உட்கார்ந்தே பேசலாம் உட்கார்ந்து பேசுறதா ஆமா மொத்தமா ரெண்டு பேர் நின்னு பேசுறதுக்கு இடம் இல்ல வேணா ஒன்னு செய்வோம் ரெண்டு பேர் படுத்துட்டு பேசுமா இல்ல சாமி ரெண்டு சாமி ரெண்டு அடிமை பெண் மாதிரி ஆகிட்டேன் குசுண்டி சாமி குசுண்டி சாமி अच्छे येर करने में मना करे सूट तू क्यों पड़िया सहरी सामी ये ना सामी विषय हाँ ये लाओ पुण्य विषय ना ये पुण्य विषय माँ वैले ला नाला सही था हाँ वैला पेरीये वैला बात था ये ना सामी मरजी पैसे अरे वो नहीं ले नम्बर त्याग ले मुल्ल टिकट कुड़ कराने वो आरे टिकटे आवन को वो पुण्य சாமி எங்க பொண்ணு எங்க ஜாதியில தான் வாக்க போறணும் இது எங்க ஜாதி தரமல ஒத்துக்காலே சாமி அவன உங்க ஜாதி ஐயா நீங்க இங்க இருக்கீங்க அவன் தியேட்டர்ல இருக்கான் சம்பந்தம்னா சாதாரண சம்பந்தமா கவர்மெண்ட் ஜாப் கை நிறைய காசு அப்புறம் போனஸ் புண்டாக்குன்னு பின்னால எவ்வளவு வரும் அது மட்டுமா அவன் டிக்கெட் கொடுத்தா தான் ஜனங்களே உள்ள வருவாங்க கலெக்டரா இருந்தாலும் அவன் கதவை திறந்து விட்டா தான் உள்ள வர முடியும் அட இவ்வளவு ஐயா அவன் பெல் அடிச்சா தான் நான் படமே ஓட்ட முடியும்ங்கற அவ்வளவு பெரிய உத்தியோகம் ஏன் சாமி அந்த டிக்கெட் கொடுக்கிற சாமி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுமா சாமி அவன் ஒத்துக்க மாட்டான் அவனுக்கு நிறைய ஆபர் இருக்கு அவனை நைஸா நம்ம தான் மடக்கணும் நீ என் கூட வா நான் ஐடியா குடுக்குறேன் சாமி சாமி தடுக்கு சாமி சம்பந்தமே சொந்திட்டு வெறுவைத்தோட பார்க்க கூடாது கால் சைடு போங்க ஓ வீட்ல காபியா வேணையா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி வெறுவைத்தோட பார்க்க கூடாது இறக்கமா இங்க காபி கொண்டுட்டு வா சாமிக்கு நல்ல கிளாஸா பார்த்து ஊத்தி கொண்டுட்டு வா இதுதான் நல்ல கிளாஸா சாமி இதா என் மூத்த பொண்ணு சாமி கல்யாணம் ஆயிடுச்சுங்களா நானு உன்ன நினைச்சேன் நீனு
நம்ம தியேட்டர் என்ன சாந்தியா இல்ல தேவி பாலனைசா ஆந்திரா வரைக்கும் பேசுறதுக்கு சின்ன ஜெர்சிங்க ஆசைப்படுது ஒரு ஷோ போட்டு விடு போ ஐயோ நான் அதுக்கு சொன்ன முதலாளி இப்ப கக்கோஸ்க்கு தான் பிராயிலும் ப்ளீச்சிங் பவுடரும் போடுறோம் இவங்க சொந்தக்காரங்க ஒரு தடவை தியேட்டருக்கு வந்து போயிட்டாங்கன்னா தியேட்டர்ல இருந்து ஏ ரூம் வரைக்கும் போறணும் இவங்க முதலாளி சொல்லிட்டார்ல இதெல்லாம் நீங்க என்ன தள்ளிடுறது முதலாளி இருக்கானு பாக்குறே இல்லடா நாரி பேர் நாரி ஏற்கனவே நாருன்னுதாண்டா இது என்ன நீ ரொம்ப பேசுற பெரிய மைசூர் மகாராஜா அகர்பத்தி குடும்பம் ஒரு தடவை தியேட்டருக்குள்ள வந்து போயிட்டாங்கன்னா ஜவாது கமகமான மணக்கம் டேய் டேய் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பார்த்தா லைசென்ஸ் கேன்சல் பண்ணிடுவான் இத பாற ஏதோ சொந்தக்காரங்க வராங்கன்னு ஆசைப்பட்டு கேக்குறான் ஒரு ஷோ போட்டு விடு போ டேய் சொந்தக்காரங்க மட்டும் வராங்களா இல்ல வேற எதுவும் ஓடிட்டு வராங்களா இல்ல இல்ல சொந்தக்காரங்க தான் வராங்க அவங்க வரும்போது படம் பளிச்சுன்னு தெரியணும் மிஷினை தடச்சு வைங்க முதல்ல உன் சொந்தக்காரங்களை தடச்சு கொண்டு வா நான் சோப் வாங்கி கொடுத்து வந்திருக்கேன் போ 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 பர்ற முதலாளி கூட்டிட்டு வா 50 வருஷத்துக்கு முன்னால வந்த ஊமை படம் இருக்குதே நான் போட்டு விடுறேன்
தேரே தீ பிடிச்சு எரியுதே எல்லாம் ஓடுங்க 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 என்ன ஒரு கை போடலாம்னு சொன்னே ஒரு கை ஒரு கை என்ன கோடு யார பார்த்தா ஒரு கை ஒரு கை சொல்லுவே ஒரு கை சொல்லுவே ஏன் கை கால்ல நடுங்குது இல்ல இந்த மாதிரி சீன்லாம் நான் படத்துல தான் பாத்திருக்கேன் நேர்ல இப்பதான் அதான் தியேட்டர்ல யாருமே இல்ல இன்னும் பயம் நீங்க ஓடுங்க அந்த கரும்பண்ணி எங்காவது ஓரமா ஓண்டி வந்து பாத்துறோம் ஆமா நிலத்தை எல்லாம் வித்துட்டீங்களா என்ன ரெண்டு நாள்ல வித்துருவேன் வித்திட்டு அந்த பணத்தை எல்லாம் வச்சிட்டு என்ன செய்யறதுங்க உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் எங்கிட்ட இருக்கிற பணத்தையும் ஒண்ணா சேர்த்து மெட்ராஸ்ல பெரிய தியேட்டர் வாங்கி உங்களை ஓனர் ஆக்க போறேன் என்ன ஓனர் ஆக்க போறீங்களா ஐயோ குடுக்கற தெய்வம் கூரையை பிச்சிட்டு குடுக்கும்னு சொல்லுவாங்க என்னமோங்க உங்களை நம்பித்தாங்க இந்த காரியத்தில் நான் இறங்குறேன் நீங்க பயப்படாதீங்க நான் இருக்கேன் ஆனா ஒண்ணு நாம இந்த ஊரை விட்டு போகும்போது யாருக்கு தெரியாம போகணும் நீங்க ராமர் வனவாசம் போகும்போது ஊர் மக்கள் எல்லாம் குறுக்க விழுந்து போகாதீங்க போகாதீங்க அழுதாங்களாம் அதே மாதிரி இந்த தியேட்டருக்கு வர ரசிகர்கள் எல்லாம் நான் போகும்போது குறுக்கு விழுந்து ஆடுவாங்க அத நான் மறுக்க முடியுங்களா அதை விட முக்கியம் இந்த தியேட்டர் ஓனர் என் காலை புடிச்சுட்டு ஆடுவாரு அவர் எட்டி உதச்சிட்டு நான் வர முடியுங்களா ஆகுமத்தை யாருக்குமே தெரியக்கூடாது ஆமாங்க பயப்படாதீங்க யாருக்குமே தெரியாது சொல்லாம கொள்ளாம போனுங்க இன்னொண்ணுங்க கடல்ல குதிச்சு ரெண்டு பேரும் நீச்சல் அடிச்சுட்டு போயிடலாங்களா அது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நனைஞ்சு ஈரம்பட்டு அப்படியே போயிடுச்சு என்ன சார் புது படத்துக்கு பாசுவாங்க இப்ப வந்துட்டீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லையா இறக்கே அந்த பொண்ண என்னது எங்க அண்ணன் கூட இருந்த அண்ணிய பிடிச்சிட்டு வரீங்க இந்த பொண்ணு 10 12 பேரை காதலிச்சு கல்யாணம் பண்ணி உங்க சொத்தை எல்லாம் அபகரிச்சிட்டா அந்த சொத்து எங்க வச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டேங்கிறா சமீப காலமா இந்த தியேட்டர் ஆபரேட்டர் கூட தொடர்பு வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம் இப்ப அவரை விசாரிச்சா எல்லாம் தெரியுங்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம் எங்க அந்த ஆபரேட்டர் நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் அவர் சாதாரணமா கேட்ட சொல்ல மாட்டாரு புடிச்சு சப்பு சப்புன்னு ரெண்டு அப்ப அப்புனா உள்ளதெல்லாம் கக்கிடுவாரு இருக்க கூட்டிட்டு என்ன பழமொழி உட்காரும் போது மரியாதை உள்ள நாய்கள் அவுத்து விடுறது தப்பு இல்ல அதுக்கு வந்து கடிச்சு கொதறனாலும் தப்பு இல்ல உசு களி இந்த நாய் நான் மாட்டப்பா அண்ணே நம்ம தியேட்டர்ல எல்லாரும் கல்யாணம் ஆயிருச்சு நீங்க மட்டும்தான் தனியா இருக்கீங்க காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் நடந்ததெல்லாம் கெட்ட கனவா மறந்துருக்கணே அத நான் எப்பவோ கெட்ட கனவா நினைச்சிட்டேன் இவ்வளவு அசிங்கி நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு யாரு பொண்ணு கூப்பிட்டு பொண்ணை பத்தி நீங்க என்ன கவலைப்படுறீங்க பின்ன அவங்க அம்மாவை பத்தியோட நான் கவலைப்பட முடியும் அது இல்ல என்ன பொண்ணு இருக்குண்ணே கவர்மெண்ட் ஷாப்பு கை நிறைய சம்பளம் கார்பரேஷன்ல வேலை பாக்குது நீங்க மட்டும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க எனக்கு பிறக்கிற குழந்தைங்க தியேட்டர்ல ஒண்ணாமன்னா விளையாடுங்க பொண்ணு சிகப்புன்னா சிகப்பு ஆப்பிள் சிகப்பு யார் அந்த பொண்ணு இவங்க அக்கா தான் என் மூத்த குழந்தைய ஏண்டா இவளோட அக்காவை நான் கல்யாணம் பண்ணிட்டா அப்ப மாப்பிள்ள சீர் என்ன கொடுப்பாங்க பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடருமா 10 பண்ணி கொடுப்பாங்கனே அடிக்கு ஐயோ பட்டாளமே ஐயோ மனசு ஐயோ மிதிட்டு போடா பரவாயில்லை